ஓம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சன்னம் சன்னம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சன்னம் சன்னம். ஸ்ரீ ராம ராமேதி ரமராமே மனோரமே சகசநாம தஸ்துல்யம் ஸ்ரீ ராம நாம வராணமே. ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் பொருத்தம் சிறந்த முறை சம்பந்தப்பட்டவையிலே இதுவும் இருக்கிறது. ஆகவே இதை யூடியூப்பில் பகிர்வதற்கு எனது குருவுக்கு சமர்ப்பணம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது அனைவரது நல்லாதரவுடன் பொருத்தங்கள் கொடுத்தவரம் சிந்திக்க வேண்டுமானால் கிரக நிலைகளை நன்கு ஆராய வேண்டும். குரு பகவான் செவ்வாய் பகவான் சமசப்தம பார்வை அமையக்கூடாது. மேலும் சுக்கர பகவான் குரு பகவான் செவ்வாய் பகவான் இணைந்தோ ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வதோ அல்லது ஒன்று கொண்டு கேந்திரமாகவே அமையக்கூடாது. சனி பகவான் லக்னம் அல்லது ராசியை பார்த்தாலும் அல்லது ஏழாம் இடம் ராசியை பார்த்தாலும் அல்லது அந்த ஏழாம் அதிபதி லக்னாதிபதியை பார்த்தாலும் அந்த ஜாதகங்களை இணைக்கக்கூடாது. பெண் ஜாதகத்தில் சுக்கர பகவானும் சனி பகவானும் 6, 8, 2, 12 அமையக்கூடாது. அதில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் உச்சமானால் தீமை செய்யாது. ஆண் பெண் இருவரின் ஜாதகங்களிலும் சந்திர பகவான் சனி பகவான் 2, 12, 6, 8 அமையக்கூடாது. ஆனால் சந்திரனுக்கு 12 ராகு அல்லது ஆட்சி உச்சம் பெற்றகம் இருப்பது ராஜயோகம் வரும். இருவரின் ஜாதகத்திலே சனி பகவான் ராகு பகவான் சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஏழாம் அதிபதி இரு ஜாதகங்களிலும் ஏழாம் வீட்டிற்கு 6, 8, 12 அமையக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் இருக்கலாம். எட்டாம் அதிபதி 6, 8, 12 இருந்தாலும் நீசம் டெபிலிட்டேஷன் அஸ்தமனம் அடைந்தாலும் கிரக யுத்தம் ஏற்பட்டாலும் அந்த ஜாதகருக்கு 1, 7, 8 வீடுகள் பலம் பெற்றவரனைத்தான் திருமணம் செய்ய வேண்டும். அஞ்சாம் இடத்தில் ராகு பகவான், அஞ்சாம் அதிபதி வந்து நீசம் அஸ்தமனம், அஞ்சாம் வீடு அபுத்திர ராசியாக அமையாது இருக்க வேண்டும். சிறப்பாக பெண்ணிற்கு இருக்கக்கூடாது. ஏழாம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரனும் இருக்கு ஆணுக்கு. எட்டில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும் பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. அப்படி அமைந்தால் அந்த ஆண்மகனால் அந்த பெண்ணை தாம்பத்திய சுகத்தில் திருப்திப்படுத்த முடியாது. பெண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாயும் ஆண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெறுவது தாம்பத்திய உறவு பலமாகும், மகிழ்ச்சியே வாழ்க்கையாக அமையும். சனி பகவானுடைய பார்வை சுக்கர பகவானுக்கு ஏற்பட்டு அல்லது இணைந்திருந்தாலோ அந்த பெண்ணோ ஆணோ மற்றவர்கள் பால் தீராத அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். மங்கையருக்கு 2 வீடு பலமாக அமைய வேண்டும். குரு பகவான் அல்லது சுக்கர பகவான் அல்லது புத பகவான் 2 பலப்பட்டால் பிறந்த வீடும் புகுந்த வீடும் சிறப்படையும். செவ்வாய் தோஷம் லக்னம் ராசி சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12 இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாகும். 3 இடங்களுக்கு இருந்தால் முழு செவ்வாய் தோஷமாகும். இதில் இருவருக்கு தோஷம் இருந்தாலும் அல்லது இல்லாமல் இருந்தாலும் தோஷம் இருந்து நீங்கினாலும் தோஷம் பாதிப்பதில்லை, திருமணம் செய்யலாம். செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு 2, 4, 8 இருந்தால் 2.5 தோஷம். செவ்வாய் பகவான் சந்திர பகவானுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் 1.5 தோஷம். செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் 1.5 தோஷம். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் 1/2 முதல் 1/2 வரை கூடுதலாக இருக்கலாம். செவ்வாய் பகவான் 2 இருப்பது அது 7 8 அமைவதால் கணவனுக்கோ மனைவிக்கோ ஆபத்தை விளைவிக்கும், பண கஷ்டத்தையும் சண்டை சச்சரவையும் குடும்பத்தில் ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் 4 சகஸ்தானம் சுகஸ்தானம் குடும்பத்தில் ஏற்படும் இன்ப துன்பங்களை குறிக்கும் இடம். பாவிகள் 4 அல்லது 8 இருந்தால் அந்த ஸ்தானம் பாதிக்கப்படும், அதனால் குடும்ப நலம் கெடும். செவ்வாய் பகவான் 7 இல்லற வாழ்க்கையில் ஏற்படும் ஒப்பந்தம் அதாவது வந்து கான்ட்ராக்ட் அந்த இடம் கணவன் மனைவி உடன்பாடு உடல்நிலை மனநிலை ஒழுக்கம் இவற்றை குறிக்கும் இடம். செவ்வாய் பகவான் 8 பெண்களுக்கு 8 மாங்கல்ய ஸ்தானமாகும். இருவருக்கும் ஏற்படும் துன்பங்கள் அதிர்ஷ்டம் ஆயுள் இவற்றை குறிக்கும். மாங்கல்ய ஸ்தானத்தில் பாவி இருப்பது நலமன்று. செவ்வாய் பகவான் 12 திருமணத்திற்கே முக்கியமான இடமாகும். தாம்பத்திய உறவை படுக்கை சுகத்தை குறிக்கும் இடம் பாவி 12 இருப்பது அந்த பாவம் பலவீனப்படும். இதில் சுக்கர பகவான் 2, 4, 7, 8, 12 இருப்பது மிகவும் தோஷம் எனவும் அடுத்த ராசிக்கு இறுதியாக லக்னத்திற்கு தோஷம் என்றும் சொல்லப்படுகிறது.
செவ்வாய் பகவான் நீச டிகிரியில் இருக்கும்போது செவ்வாய் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தால் 100%, செவ்வாய் 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல நீச டிகிரியில் இருக்கும்போது 50%, செவ்வாய் பகவான் பகை வீட்டில் இருக்கும் பொழுது செவ்வாய் பகவான் 7-8 இருந்தால் 90% தோஷம், செவ்வாய் பகவான் 2-4-12 இருந்தால் 45% தோஷம், செவ்வாய் பகவான் சம வீட்டில் 80%, அதே மாதிரி 2-4-12 40%, செவ்வாய் பகவான் நட்பு வீட்டில் 7-8 இருந்தால் 70%, செவ்வாய் பகவான் 2-4-12 இருந்தால் 35%, செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் 60%, செவ்வாய் பகவான் 2-4-12 30%, செவ்வாய் பகவான் உச்ச வீட்டில் 50%, செவ்வாய் பகவான் 2-4-12 25%, செவ்வாய் தோஷம் நீங்கும் நிலை, செவ்வாய் பகவான் தோஷம் ஏற்பட்டு ஆட்சி உச்சம் பெற்றாலும் தோஷம் நீங்கிவிடும், செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்தாலும் குருவால் பார்க்கப்பட்டாலும் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும், செவ்வாய் பகவான் சந்திரனுடன் இணைந்து சந்திரனால் பார்க்கப்பட்டாலும் தோஷம் நீங்கிவிடும், செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து அது மேஷம் அல்லது விருச்சிகம் மிதுனம் கன்னியாக அமைந்தாலும் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும், செவ்வாய் பகவான் 4ஆம் இருப்பது அதில் ஆட்சி பெற்றாலும் சுக்கரன் வீடாக அமைந்தாலும் தோஷம் கட்டுப்படும், செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அது மேஷம் கடகம் விருச்சிகமாக அமைந்தாலும் தோஷம் சரியாகிவிடும், செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்திலிருந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் செவ்வாய் தோஷம் தீர்ந்துவிடும், செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலிருப்பது அது புத பகவான் சுக்கர பகவான் வீடாக அமைந்தாலும் தோஷம் நீங்கிவிடும், ராகு பகவான் கேது பகவானால் ஏற்படும் தோஷம், லக்னம் ராசி சுக்கரனுக்கு 2ஆம் இடத்தில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் கேது பகவான் இருப்பது 2.5 தோஷம், சனி பகவானால் ஏற்படும் தோஷம், லக்னம் அல்லது ராசிக்கு 2ஆம் இடம் 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது 1.5 தோஷம், ஆண் பெண் இருவரின் லக்னமும் சூரியனும் ஒன்று கொண்டு 6-8 அமையக்கூடாது, யோகம் யோக பங்கம், பெண் ஜாதகத்தில் உள்ள யோகம் ஆண் ஜாதகத்தில் உள்ள யோகத்தை பாதிக்கக்கூடாது, ஒருவர் ஜாதகத்தில் கேசகேசரி யோக அமைப்பு மற்றவர்கள் சகட யோக அமைப்பு இருக்கக்கூடாது, தசாசந்தி 2 ஜாதகத்தில் 11 மாட இருவரில் ஒரு திசை முடிந்து மறுதிசை ஆரம்பிக்கக்கூடாது, 2 பேருக்கும் 6-8-12 கூடிய கூறியவர் திசை ஒரே சமயத்தில் நடக்கக்கூடாது, 7-8 கூறியவர்கள் தசா சந்திப்பு மிகவும் கெடுதலானது, 11-12 கூறியவர்கள் தசா சந்திப்பு மிகவும் கெடுதலானது, பகைவரின் திசையும் நடைபெறக்கூடாது, ஒருவரின் சந்திரமும் மற்றவரின் சூரியனும் ஒன்றாக இருந்தால் மிகவும் சிறப்பான மனவாழ்வு அமையும், கேந்திரம் அல்லது திரிகோணம் ஒன்று கொண்டு அமைவது சிறப்பாகும், இருவரின் சூரியனும் ஒன்று கொண்டு கேந்திர திரிகோணமாகவது அமைவது அதை விட சிறப்பாகும், பெண்ணின் சந்திரன் இருக்குமிடம் பையனின் ஏலாபதிபதியின் வீடாக அமைவது நலமான பொருத்தமாகும், பெண்ணின் சந்திரன் இருக்குமிடம் பையனின் சுக்கிரன் இருக்கும் 7ஆம் அதிபதியின் உச்ச வீடாக அமைவது நலம், பெண்ணின் சந்திரன் இருக்குமிடம் பையனின் சுக்கிரன் இருக்கும் வீடாக அமைவது நலமான பொருத்தமாகும், பையனின் லக்னாதிபதி இருக்குமிடம் பெண்ணின் ராசியாக அமைவது மிக அருமையான பொருத்தம், பெண்ணின் லக்னாதிபதியாக இருக்கிடம் பையனின் சந்திரனுக்கு 7ஆம் இடமாக அமைவது நலம், குரு பகவான் 7ஆம் இடத்தில் அல்லது பூரணச்சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது இருவருக்கும் ஏற்படும் ஒற்றுமையை குறிப்பதாகும், 2ஆம் இடம் 7ஆம் இடத்தின் அதிபதிகள் 1ஆம் 7ஆம் அதிபதி சம்பந்தம் இணைபிரியா உறவை குறிக்கும், லக்னாதிபதி 7ஆம் அதிபதியை பார்த்தாலும் அல்லது சுக்கரனை பார்த்தாலும் குறைவிலா அன்புடையவர்கள், 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமைந்தாலோ கணவர் மனைவி ஒருவர் மேல் ஒருவர் குறைவற்ற அன்புடையவராம், மீசபரங்க ராஜயோகம் பெற்றாலும் அன்பு அதிகமாகும், 4ஆம் இடத்ததிபதி 7ஆம் இடத்ததிபதிகள் 7-10ஆம் அதிபதிகள் சம்பந்தமும் ஒருவர் மேல் ஒருவர் அன்புடன் இருக்கும் நிலையை குறிக்கும், 2-7-11ஆம் அதிபதிகள் சம்பந்தம் செல்வ சிறப்புடைய துணைவரை தரும், 7ஆம் அதிபதி 6-8-12 இருந்தால் அவருக்கு பிரயாணம் செய்யும் வேலை பார்ப்பவராகவோ அல்லது டாக்டராகவோ கணவன் அமையுமானால் திருமண வாழ்க்கை சிறப்படையும், அப்படி பொருத்தம் பார்க்குற போது 6-8-12 இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது, என்ன தொழில் செய்கிறார் என்ன அப்படிங்கிறது கேட்டு நம்ம சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும், ஜோதிடர்கள் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லா இது பண்ணித்தான் முடிவெடுக்கணும், சும்மா அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம குடும்பத்துக்கு பாவம் வந்துடும், சனி பகவான் 7ஆம் அதிபதியாகிய செவ்வாய் வீட்டில் இருந்தால் அயல்நாட்டில் பணியாற்றுவரானால் திருமண வாழ்வு மகிழ்ச்சி தரும், திருமணம் நடைபெறும் காலத்தில் ஆண் பெண் இருவருக்கும் யாரோ ஒருத்தருக்கு ஒற்றைப்பட்ட ராசி ஒற்றைப்பட வயது அல்லது வந்து இரட்டைப்படை வயது ஒருத்தருக்கு அப்படி மாறி இருந்தால் தான் நல்லது, இல்லை என்றால் அது கொஞ்சம் சிரமம்தான், ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள், 14 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்க, நவதேவரை வணங்குகிறேன், நன்றி வணக்கம், சித்தி சிவா ஜோதிடரே தங்கவேலு கவுண்டர் நன்றி.